ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். கண்ணனின் லீலைகளை பற்றி இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்தோமா, இப்பொழுது புதன்கிழமை வருகிறது, ராதாஷ்டமி. ராதையை பற்றி சொல்லலாம். நம்மள் அக்கா உமா தண்டபாணி ராதாஷ்டமியை பற்றி சொல்லிறார். கேட்போமா ராதையின் கதையையும் விளையாட்டையும் பற்றியும் ஒரு சிறு பாடல்களும் நம்மளுக்கு சொல்லுகிறார். கேட்போமா? கேட்டுவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் அக்கா. இவற்றை பற்றி நாம் விரைவாக சொல்லலாம். ஜெய் வாசமி, வாழ்க வளமுடன். கோபிகைகள், கிருஷ்ணர் கோபிகைகள், பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு கொண்ட வரலாறு. ஏன் வரலாறு? இன்றளவும் ராதையின் சந்ததிகள் கோகுலத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. ராதை கிருஷ்ணர் பிரேமை உலகறிந்த ஒன்று. அந்த ராதா கிருஷ்ணனின் ராசலீலையில், ராசலீலை என்றால் ராதா கிருஷ்ணன் ராசலீலை என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிணைவதே ராசலீலை என கொண்டாடப்படுகிறது. ஆகையால் கிருஷ்ணன் ராதையின் வம்சாவளிகள் இன்றளவும் கோகுலத்தில் வசித்து வருவதாக நம்பப்படுகிறது. ராதையானவள் அந்த கோகுலத்திற்கு ஒரு மருமகளாக வருகிறாள். அவளும் கிருஷ்ணனின் வேய்ங்குழல், அதாவது புல்லாங்குழல் நாதத்திலே கட்டுண்டு கன்றினை தொடரும் தாய் பசுவைப் போலே கிருஷ்ண பக்தி பிரேமையின் காரணமாக கிருஷ்ணரை தொடர்கிறாள். நாளடைவில் அவளும் கிருஷ்ணனிடம் பரிபூரண சரணாகதி அடைந்து விடுகிறாள். ஆயினும் ராதாதேவி அல்லவா? ஏன் அவளை ராதாதேவி என்கிறார்கள்? இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவன்களும் ராதையின் வடிவமாம். கிருஷ்ணன் மட்டுமே ஆணாம். மற்ற எல்லா ஆண் பெண் ஜீவராசிகள் அத்தனை பேரும் ராதையின் திருவுருவே ஆகுமாம். ஆகையால் அவளை ராதா ராணி, ராதிகா தேவி, ராதா தேவி என்று பல வகையாக கொண்டாடுகிறார்கள். ஒருமுறை ராதா தேவியானவள் எல்லா கோபிகைகளிடமிருந்து தான் சிறந்தவள் என்கிற கர்வம் தலை தூக்க கிருஷ்ணரை ஆட்டி படைத்தாளாம். எனக்கு நீ வெண்ணெய் கொண்டு வா, எனக்கு நீ தண்ணீர் கொண்டு வா, எனக்கு கால்கள் வலிக்கிறது, என்னை தூக்கி சுமந்து கொண்டு போ என்றெல்லாம் அவனை ஏவுவாளாம். கிருஷ்ணரும் விளையாட்டுத்தனம் போல் அதை செய்து மகிழ்வாராம். ஆயினும் இவளை நாம் எல்லா கோபிகைகளை விட சிறப்பாக நடத்துகிறோம் என்கிற எண்ணம் இந்த ராதாதேவியின் உள்ளத்திலே பதிந்துள்ளதை நாம் எப்படியும் இவளுக்கு வெளிக்கொணர வேண்டும், இவள் மனதில் உள்ள அகங்காரம் தீர வேண்டும் என்கிற எண்ணமும் பூண்டாராம். ஒருமுறை எல்லா கோபிகளோடும் ராசலீலையாக யமுனை நதித்துறையிலே விளையாடி மகிழ்ந்து கனி வர்க்கங்களை உண்டு பசியாறி நிழலில் அமர்ந்து வேய்ங்குழல் ஓசையிலே கோபிகா ஸ்திரீகள், ராதாதேவி, ஆவினங்கள், ஆடுகள், மாடுகள், கன்றினங்கள் என்று அத்தனையும் புல்லாங்குழலின் இனிமையிலே மகிழ்ந்து கொண்டு இருந்த வேளையிலே ராதாதேவியின் அகங்காரம் சற்றே தலை தூக்கியது. கிருஷ்ணா, என்ன வேண்டும் ராதா? என்னை உன் தோளிலே சுமந்து கொண்டு போ. அதோ அந்த அழகான மலர் ஒன்று தெரிகிறதல்லவா, அதை நான் பறித்து என் குழலிலே சூட வேண்டும். ஓ, அப்படியா என்று ராதாதேவியை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு போகிறான் மாயக்கண்ணனான கல்லன். அந்த அழகான மனம் வீசும் மலர் மரத்தின் அடியிலே வந்து நிற்கிறான் கிருஷ்ணன். அவனுடைய தோள்கள் இரண்டிலும் தன்னுடைய கால்களை பதித்து மரங்களில் உள்ள மலர்களை பறிக்க முற்படுகிறாள் ராதாதேவி. மா தவம் செய்தால் ஒழிய அவனுடைய திருவடிகளை நம்மால் காண இயலாது. அந்த மாதவனின் தோளிலே தன் பாதங்களை பதித்து மரங்களில் உள்ள மலர்களை கொய்ய ராதாதேவி முற்படுகிறாள். கிருஷ்ணன் இதுதான் சமயம் என்று அவள் மரங்களில் உள்ள பூக்களை பறிக்கும் பொழுது அந்த இடம் விட்டு நகர்ந்து விடுகிறாள்.
இப்பொழுது ராதாதேவி நிலையோ அந்தரத்தில். கால்கள் பூமியிலும் இல்லை, மரத்திலும் இல்லை, அந்தரத்தில் ஊசலாடுகிறது. கைகள் மரத்தின் கிளைகளை பற்றி கொண்டு உள்ளது. கண்ணா கண்ணா என்ன விளையாட்டு இது, கண்ணா கண்ணா என்ன விளையாட்டு இது, காப்பாற்று என்று கதறுகிறாள், அலறுகிறாள். பயத்தில் உடல் வியர்க்கிறாள் ராதாதேவி. கண்ணன் சற்றே போக்கு காட்டிவிட்டு வந்து அவளை கீழே இறக்கி விடுகிறான். புரிந்ததா ராதா? புரிந்தது கண்ணா. இனிமேலும் உன்னுடைய அகங்காரமானது தலை தூக்குமா? இல்லை கண்ணா. நீயும் என்னுடைய கோபிகா ஸ்திரீகளில் ஒருத்தியே. ஏன் எனில் 16,000 எத்தனை 16,000 ரிஷிகள் ராமாவதாரத்தின் போது ராமனுடன் இணைந்து இசைந்து வாழ முற்பட்டார்கள். ஏன் எனில் தசரதனுக்கு 60,000 மனைவிகள், தசரதனுக்கு 60,000 மனைவிகள், அதுபோல் ராமனை அடைய துடித்தனர் அந்த ரிஷிகள். அப்பொழுது அவர்களுக்கு ராமர் சொன்னார், ராமாவதாரத்திலே நான் ஏகபத்தினி விரதன், கிருஷ்ணாவதாரத்திலே தாங்கள் எல்லோரும் என்னை ராமாவதாரத்தின் போது ராமனுடன் இணைந்து இசைந்து வாழ முற்பட்டார்கள். ஏன் எனில் தசரதனுக்கு 60,000 மனைவிகள், தசரதனுக்கு 60,000 மனைவிகள், அதுபோல் ராமனை அடைய துடித்தனர் அந்த ரிஷிகள். அப்பொழுது அவர்களுக்கு ராமர் சொன்னார், ராமாவதாரத்திலே நான் ஏகபத்தினி விரதன், கிருஷ்ணாவதாரத்திலே தாங்கள் எல்லோரும் என்னை கோகுலத்திலே கோபிகைகளாக சுற்றி மகிழ்ந்து விளையாடலாம் என்று வரம் தந்தான். அந்த கோபிகைகளில் ஒருத்திதான் நீ. புரிந்ததா? புரிந்தது கண்ணா. இதனால் நாம் என்ன உணர்கிறோம்? எத்தனை தெய்வ பக்தியிலே சிறந்து விளங்கினாலும் தெய்வம்தான் வரம் தரும் இடத்திலே இருக்கிறது என்பதும், நாம் அவன் சரண கமலங்களை பாத கமலங்களை சரணார விந்தங்களை சரண் புக வேண்டும் என்பதையும் உணர்ந்தோம் அல்லவா? வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. சேலம் உமா தண்டபாணி. சேலம் உமா. ராமாவதாரத்தின் போது ராமனுடன் இணைந்து இசைந்து வாழ பாணி செய்யலமா மீ வெண்ட ஒக ராதாகிருஷ்ணுடு பாட்ட பஞ்சுகுண்டான்மா. கொல்லவாரி வாடல கே கிருஷ்ணமூர்த்தி, மீரு ஏமி பணிக்கே ஆஸ்திராய கிருஷ்ணமூர்த்தி. கொல்லவாரி கொல்லவாரி வாடல கே கிருஷ்ணமூர்த்தி, ஏமி பணிக்கு ஆஸ்திராய கிருஷ்ணமூர்த்தி. பாலு தாக வச்சு நானே கொல்ல பாமா, நீனும் பாலு தாக வச்சு நான் கொல்ல பாமா. மஞ்சி பாலு பூசி நன்னை பம்பு கொல்ல பாமா. கொல்லவாரி வாடலக்கு கிருஷ்ணமூர்த்தி, மீறி ஏமி பணிக்கு ஆஸ்திராய கிருஷ்ணமூர்த்தி. பாலு தாக வச்சு நான் கொல்ல பாமா, மஞ்சி பாலும் போசி நன்னு பம்பை கொல்ல பாமா. கொத்த கோடல் நீனும் கொத்த கோடல் ஐய நீனு கிருஷ்ணமூர்த்தி, மா அத்த ஹோர்னி அடுகாய் கிருஷ்ணமூர்த்தி. கொத்த கோடல் ஐதேயமே கொல்ல பாமா, நீனு ரொக்க மிஸ்தே புச்சு கோவை கொல்ல பாமா. கொத்த கோடல் ஐயா நீனு கிருஷ்ணமூர்த்தி, மா அத்த ஹார்னி அடுகாய் கிருஷ்ணமூர்த்தி. கொத்த கோடல் ஐதேயமே கொல்ல பாமா, நீனு ரொக்க மிஸ்தே புச்சு கோவை கொல்ல பாமா. ரொக்கமும் மகுர்தையா கிருஷ்ணமூர்த்தி, மீட்டக்கு லண்ணி தெலுசு நையா கிருஷ்ணமூர்த்தி. ஏமிட்டக்கு ராதா ஏமிட்டக்கு చేస్తి నమ్మ గొల్ల బామ్మ, కాస్త వివరించు చెప్పవే గొల్ల బామ్మ. ఏమిటక్కు చేసి నాన్న గొల్ల బామ్మ, కాస్త వివరించి చెప్పవోయి రాధా నీవి. మాయా లీలడయ కృష్ణమూర్తి, నీవు మహామాయ మాధవడే కృష్ణమూర్తి.
கொல்லவாரி வாடல கே கிருஷ்ணமூர்த்தி, நீ பாதாலே சரணமையா கிருஷ்ணமூர்த்தி. ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன்.